أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعن ابن عباس رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم دخل على أعرابي يعوده. النبي صلى الله عليه وسلم أورغل ஒரு கிராமவாசியான ஒரு நபரை வியாதி விசாரிப்பதற்காக வேண்டி சென்றார்கள். யாரு உடல்நலம் சரியில்லாவிட்டாலும் அவர்களை சென்று விசாரித்து வருவது ரசூல் சொல்லாருடைய பழக்கம். அதுபோன்ற ஒரு கிராமவாசியான ஒரு மனிதர் தேஹாத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே ஒழுக்க நடைமுறைகளை அறிந்திருக்க மாட்டார்கள். இந்த மக்களோடு எல்லா மக்களோடு அதிகமாக பழகி இருக்க மாட்டாங்க. அவர்கள் பழகிறது ஆடு மாடு, விவசாயம், ஒட்டகம் நினைச்சிட்டு இருப்பாங்க. எனவே பொதுமக்களோடு பழக்க வழக்கம் இருக்காது, பல நாட்டு மக்களோடு பழக்க வழக்கம் இருக்காது. அவர்களுக்கு உள்ள ஒரு அதபு மரியாதை அவங்களுக்கு தெரியும். உலக மக்களோடு எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற மரியாதைகள் ஒழுக்கங்கள் அவர்களுக்கு ரொம்ப தெரியாது. அதே மாதிரிதான் இந்த அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அந்த அராபு அஷத்து குஃபரன் வ நிஃபாகன் வஜிதரு அல்லா யஅலமு ஹுதூதமா அன்ஸலல்லாஹ். அராபியில் இருக்கிறார்களே கிராமவாசிகள், இவர்கள் வந்து அஷத்து குஃபரன் வ நிஃபாகன், குஃபர்லையும் நிஃபாகத்துலையும் ரொம்ப கடிசா இருப்பாங்களாம். குஃபர்ல இருந்தாலும் ரொம்ப சித்தத், தன் தாய் தந்தையுடைய முகபத் அப்படி அவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாலும் தப்பா இருந்தாலும் தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட அதை தான் பின்பற்றணும். நிஃபாக்கிலையும் அப்படிதான், தான் இருப்பதில் உறுதியா இருப்பதுனால ஏதாவது முஸ்லிம்கள் நம்ம ஈமான் கொள்ளாட்டி நமக்கு கஷ்டம் கொடுப்பாங்களோ அப்படின்னு சந்தர்ப்பம் ஏற்படுத்தினா ஈமான் கொள்ளுவாங்க, ஈமான் கொள்ளாம நடிப்பாங்க. ஆனால் நிஃபாக் கலப்புக்குள்ள இருக்கும், மனசுல அந்த நிஃபாக் போகவே போகாது. இது போன்று ஆராபிகள் வந்து அல்லாஹ் ஜலஷா குர்ஆன்லயே அஷத்து குஃபரன் வ நிஃபாகன், அது மட்டும் இல்ல அல்லாஹ் தாலாவுடைய வேதத்தின் சட்டத்திட்டங்களை அவர்கள் அறிவதற்கு வாய்ப்பும் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டான். அதுதரு அல்லாயாலும் அதூரமானது அல்லா பெருமானம் சொன்னாங்க சொல்லாருல்லா மன் பதா ஜஃபா அவுக்கமா சொன்னாங்க. யார் வந்து பாதியத்து காடுகளில் காணங்களுக்கு மலை மேடுகளில் மக்களை விட்டு ஒதுங்கி கிராமங்களில் வசிக்கிறாங்களோ அவர்களை கல்வி வந்து காஞ்சி போன உள்ளமாக இருக்கும். ஜாஃபியத்துன்னு சொன்னால் வரட்டு முரட்டுக்கணும், அதெல்லாம் நிறைந்து போனதாக ஒரு ஈர உள்ளம் இல்லாமல் பொது அறிவு இல்லாத இருப்பார்கள், எந்த நாலேஜும் அவங்களும் இருக்காது. அதே நேரத்தில் டவுனில் இருக்காங்க பல நாட்டு மக்களும் வர்றாங்க, பல நாட்டு மக்களும் வர்றாங்க. ஒவ்வொருத்தருடைய ஒழுக்க முறைகள் என்ன, யார்கிட்ட எப்படி பழகணுங்கிறது அவர்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அது சரிங்களா? இப்போ அது மாதிரி ஆனால் அவர்களுடைய கிராமவாசிகளுடைய பாஷை வந்து ரொம்ப தெளிவான பாஷையாக இருக்கும். டவுன்களில் வந்து எல்லா நாட்டு மக்களும் வர்றாங்க, எல்லா மொழிகளும் கலந்து உறவாடப்படுகிறது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் அந்த இப்போ நம்ம மெட்ராஸில் தமிழ்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாஷையும் இருக்கும், அதில் உருதும் கலந்துருக்கும். என்னடா பெரிய பேஜாராக்கியது அப்படின்வான், பேஜாருங்கிறது பேஜார் உருது வார்த்தை. அந்த மாதிரி உருதும் கலந்துருக்கும், அரபி கலந்துருக்கும், இங்கிலீஷ் எல்லா பாஷையும் வரான்ல, அந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டு கேட்டு அந்தந்த வார்த்தைகள் அதிகமாக கலந்துடும். ரொம்ப அதிகமாக பிறமொழி சொற்கள் கலந்து பேசுவார்கள் அதிகமாக. கிராமங்களில் அந்த வேலை இல்லை, அதனால் கிராமவாசிகள் தூய பாஷை பேசுவார்கள். அவங்கள போய் எல்லாரும் வந்து கலந்து போகிறது இல்லை இல்லையா. டவுன்களில் ஆயிரக்கணக்கான நாட்டவர்கள் பல நாட்டவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள், அதனால் டைம் ஆச்சு, குயிக்காக போனாலும் பெஸ்ட்டான டிக்கெட் கிடைக்கும், பஸ்ஸில் வந்து இப்போ ஸ்டாண்டிங் தான் அப்படிங்கிறா. இத்தனை எல்லாம் இங்கிலீஷ் தான், இது தமிழில் தான் மொழிபெயர்க்கணும். உட்காந்து கண்ணூரில் வந்து அந்த இருக்கு அப்படி ஃபோன் பண்ணி சீக்கிரமாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னு ஃபோன் பண்ணி அந்த பண்ணி வர சேர்த்தோன்னா அந்த ஃபோனுங்கிறது இங்கிலீஷ் தமிழ் ஆயிடுது. இப்படி ஒன்று ஒன்றையும் வந்து பல மொழிகளையும் கலந்து பேசுவது டவுன்களுடைய பழக்கம், கிராமவாசிகள் வந்து தூய பாஷை பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லாமல் போயிடுச்சு. இன்றைய தமிழகத்தின் கிராமங்களில் கூட அந்த தமிழ் தமிழோடு ஆங்கிலம் கலக்காமல் வர முடியல. காரணம் என்னென்னா, கிராமங்களில் நேரடியாக எந்த பாஷைக்காரர்களோ எந்த வெளிநாட்டுக்காரர்களோ நேரடியாக ஊடுருவாவிட்டாலும் கூட இவர்கள் கிராமவாசிகள் தம் பிள்ளைகளை வெளியூரில் படிக்க வைக்கிறது, காலேஜுகளை படிக்க வைக்கிறது, அங்கேருந்து பஸ்ஸுகளில் பல ஊரில் படிக்க வைக்கிறது ஏற்பட்டு போச்சு. அல்லது அவர்கள் வீடுகளுக்கே இந்த உலகமே வர்ற அளவுக்கு
எல்லார் வீட்லயும் டிவி வந்துருச்சு. அந்த டிவியில பேசக்கூடிய பாஷை அவர்களையும் தெரிஞ்சு கிடைக்குது. டிவி விடுச்சு பல பாஷைகள் இப்ப அதன் மூலம் காதை உழுவுது எல்லா பாஷையும். அதனால அவர்கள் பாஷைகளையும் இன்னைக்கு வந்து குழப்பங்கள் ஏற்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா என்ற டவுன் நகர பிரதேசமா இருந்தாலும் அவர்களை அங்க வளரக்கூடாது என்பதற்காக ஹலீமா சாதியா ரஜியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க தாயிப்ல, அங்க அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க அங்க அனுப்பிச்சு அங்க போய் அவர்கள் 5 வருடங்கள் வளர்ந்தார்கள். சிம்பிளா அதனால அவங்க பாஷை தூய்மையான பாஷையா இருந்துச்சு. பெருமானவர்கள் சொல் ஃபசீஹான பலீகான வாசியார். கிராமவாசிகள் சாதாரணமாக சொல்லும் போது பேசும்போதே கவிதைத்தனமா பேசுவாங்களாம். அரபு மக்கள்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே அந்த மொழி நல்ல தரமான மொழி அவங்கள்ட்ட இருந்ததுனால, வேறு பாஷை கலப்பு இல்லாததுனால அவர்கள் பாஷையில ரொம்ப பெரிய பாண்டித்துவம் மிக்கவராக இருந்தாங்க. பல்ல ஆயிரக்கணக்கான கவிதைகளை மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. அவர்களுடைய சாதாரண பேச்சே கொஞ்சம் கவிதைத்துவமான பேச்சுக்களாக நயமிக்கதாக ஃபசீஹானதாக பலீகானதாக இருக்கும். அறிவு கம்மி தான், ஜென்ரல் நாலேஜ் கம்மி தான், மொழி வளம் ஜாஸ்தி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கிராமவாசியான ஒரு மனிதர் ஹதீஸுகளை பார்க்கல. நீங்க பல பேர் ஆராபிகளின் சம்பவங்களை வருது. ஒரு ஆராபி வர்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் நேரம் உள்ள வந்து அங்கேயே பிஷாப் இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிகளையும் விரட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதிப்படுத்தி அன்பா பாசமா சொல்லி அமைச்சு வைப்பாங்க. ஒரு ஆராபி வர்றாரு, பெருமான் ஏதாவது உதவி கேட்கறாரு. பெருமான் கொடுத்தாங்க, இதெல்லாம் எனக்கு பத்தாது, திரும்ப கொடுத்தாங்க, இதெல்லாம் பத்தாதுன்னு ரொம்ப ஓவராக கத்துறாரு. சாபக்கெல்லாம் விரட்டுறாங்க, இல்லை இல்லை இருங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் அவருக்கு இன்னும் கொஞ்சம் காசுக்கெல்லாம் கொடுத்து இந்த மீதெல்லாம் வந்து இந்த காசு இருக்க மனது நிறைவு ஏற்படுத்தாது, அல்லாட்ட தான் நம்ம நிறைவு ஏற்படுத்திக்கணும். ஆனால் நசியத்துக்கு நிறைய செய்கிறாங்க. பொருந்து சொல்கிறாங்க, அவர் அடங்காத ஒரு ஒட்டகத்தை போல அதை பாகன் தடவி கொடுத்து அடக்கிற மாதிரி நான் அன்பாக சொல்லி அடக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அதிகளை வருது. இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான், ஒரு சஹாபி கிராமவாசியான ஒரு ஒரு மனிதர் இருந்தார். அவரை வியாதி விசாரிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு போனாங்க. உக்கான இதா தகலா அலா மரீதின் யோது, ஒரு வியாதியஸ்தரை விசாரிப்பதற்காக பெருமானர் போனார்களேயானால் கால சொல்லுவார்கள் லாபா இதா, இது இதனால் எந்த விதமான சிரமமும் இல்லை, இந்த வியாதி பெருசாக எடுத்துக்காதீங்க, இது ஒரு பெரிய செய்தி இல்லை அப்படின்னு ஆறுதல் மன ஆறுதலுக்காக சொல்லக்கூடியது. ஏன்னா போனோடனே அதை அந்த வியாதி அவருக்கு லேசாக காட்டணும். லேசாக காட்டினாலே மனோ தத்துவ அடிப்படையில் இந்த வியாதி பாதி அவர் குறைஞ்ச மாதிரி தெரியும். அவர் அதை பெருசாக நினச்சிட்டு இருப்பாரு, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து ஹார்ட் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அல்லா இனிமேல் மூத்து தான், அவர் மரணமே கண்ணில் தெரியும், கப்பன் தூசி கிரிட்ரஸ்ஸு சந்தூக்கு பொட்டி எல்லாம் கண்ணிலே தெரியுது, அதுலேயே தூக்கத்துல கனவுலேயே அதிலே வருது. உடனே அவர் போய் என்ன சொன்னார், அடப்பு இருக்குன்றாரு, அல்லாஹோ முடிஞ்சுக்கிச்சா வசியத்தையும் சேர்ந்து செஞ்சுக்கங்க, சொல்ல விட்டீங்களா எங்க பார்த்துக்கிறா பார்த்துக்குங்க அப்படிங்களா, என்னைக்கு மனுஷனுக்கு எப்போ திடீர்னு வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அதோட போயிடுவார். அன்னைக்கு சாயந்தரமே கபரில் வச்சு வேண்டியதான். அதனால அவர் என்ன ஏன்னா நெஞ்சு வலிட்டு இருக்க உலகத்தில் பிறந்தவங்களுக்கு 99 பேர் நெஞ்சு வலிட்டு தான் செய்யணும். அதனால ஆட்டை அடைப்புன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மூணு குழாயும் அடைச்சி போயெல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறானுங்க, ஒன்றும் பிரச்சனைக்கு மாத்திரம் வந்து கரைச்சிடலாம் அப்படின்னு சாதாரண விஷயம் இதை போய் பிரச்சாச்சுங்க வேறு செய்ய சொல்லுவேன் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு அவர் அப்படி சாதாரண பேசணும்னே அவர் மனசுல பாதிபாரம் இறங்கிடும். இது ஒன்றும் கிடையாது அப்படின்னு. எத்தனையோ வியாதியஸ்தர்கள் பெருசாக நினச்சிக்கிட்டு டாக்டர்கிட்ட வர்றாங்க. சில டாக்டருங்க வந்து நேர்மையான டாக்டருங்க, இது இதெல்லாம் ஒரு பெருசு இல்லைம்மா, ஒன்றும் பெருசு இதுவும் கவலைப்படாதீங்க, மதுரை தேவையில்லை எதுவுமே செய்யுங்க தெரியப்படும், எனக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் ஒன்றும் நினைந்தாரு அப்படின்னு அவங்க வியாதிக்கு பாதி முக்காவசி காணா போயிடுவாங்க. வியாதியே இல்லாத மாதிரி அது வரைக்கும் நடக்க முடியாமல் வந்துட்டு அனுப்பி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டா. இதே சில சின்ன விஷயங்களை கூட டாக்டருங்க பெருசு படுத்திடுவீங்க. அப்படியா என்ன எழுதி போட்டு இருக்குடாடாடாடாடா, நீங்கள் உடனே ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துட்டாங்க, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருவாங்க, அப்போ தான் எனக்கு பாதி காசு கிடைக்கும். சிடி 2500 ஒரு ஸ்கேனுக்கு சொன்னால் டாக்டருக்கு 1200 இல்லை, பாதி டாக்டர் தான் யார் பரிந்துரை செய்கிறாரு அவருக்கு. எம்ஆர்ஐ ஸ்கேனு இதாக பாதி ஸ்கேனு 25000 வரைக்கும் இருக்காரு, பாதி பாதி யாருக்கு போயிருது டாக்டருக்கு. நீ என்ன ஒரு பிளட் டெஸ்ட் 100 கிடைச்சாலும் 50 டாக்டருக்கு போயிருது. கரெக்டாக போய் இப்போ விசாரிச்சு பாருங்களேன், லேப்பில் போய் நகசியமாக சொல்லியா உண்மை என்னென்ன, பாதிக்கு பாதி காசுக்கு போயிரு, யாருக்கு போயிரு டாக்டருக்கு போயிரு. மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்குறோம்ல அதுலேயும் கமிஷன் டாக்டர் தான், அதனாலே அவங்களே மெடிக்கலில் வச்சாங்க. இப்போ இன்னும் ரொம்ப கொள்ளை அடிக்க வசதியாக போச்சு. இந்த இப்போ கால் பால்னா பாராசிட்டமால் அது எல்லா கடையிலையும் கிடைக்கும். அது இல்லாமல் புதுசாக ஒரு பேரில் ஒரு கம்பெனிக்காரன் போட்டு கொண்டு வருவோம், அது தான் கடையில் வச்சுக்கிட்டு அது 2 நிற்காது, ஒன்று 8 தான், அது 2 நிற்கிறது. அவன் அந்த மருந்து எழுதி கொடுத்தா அது வேறங்கி வாங்க முடியும், அவங்களே தான் கிடைக்கும். பால் பால் அப்படின்னு போட்டிருப்பான், இல்லை அது உள் முன்னுக்குள்ளே பாராசிட்டமால் தான் அது
பால் பால் இருக்கானா அது கிடையாது கிடையாது, அவருக்கு அவருத்துக்க டிஸ்பென்சரி அங்கதான் இருக்கும், அதுதான் கம்பெனிக்காரன், அது 2 ரூபா அது 1 ஹவரோ டாக்டருக்கு உள்ள. இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸாக வியாதி வியாதிகள்லாம் ஒரு பிசினஸே ஆக்கிட்டாங்க இன்னைக்கு, புரிஞ்சுங்களா? அது வேற விளம்பரம், இது வரைக்கும் டாக்டருங்க விளம்பரம்னா டாக்டரும் கொடுக்க மாட்டாங்க, இப்போ அதுக்கும் விளம்பரம் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தஞ்சப்பட்டு, புற்றுநோயா கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு கண்ணு தெரிகிற கல் நுள்ளையா நாங்கள் இருக்கோம், அந்த வாசனை கேந்திருக்கல நாங்கள் இருக்கோம், இதுக்கு இருக்கிறோம், உங்களுக்கு கொடுக்கத்தான் நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு கண் தெரியவில்லையா பல்லிலே சொத்தையா புடுங்க நாங்க இருக்கோம், பல்லையும் புடுங்கும் உங்க காசையும் புடுங்கும், எங்க இருந்தாலும் இப்படி போட்டுட்டு டிவியில விளம்பரம் என்ன, பேப்பர் பேப்பர் பக்கம் பக்கத்துக்கு விளம்பரம் என்ன, பை அந்த மாதிரி வியாதிகளை பெருசா காமிச்சு அவன்கிட்ட காசு புடுங்கிறதுன்னு வச்சிருக்காங்க. வியாதியஸ்தர்களுக்கு மிகப்பெரிய தத்துவத்தை ரசூலுல்லாஹி சொல்லி கொடுக்குறாங்க, ஒண்ணும் இல்லையான்னு சொல்லு, அது ஒண்ணும் இல்லாம இப்ப துவா கபூல் ஆயிரும், இது ஒரு பெரிய வியாதி இல்லவே, பெரிய செய்தியும் அல்ல, பெரிய குற்றம் அல்ல, பெரிய செய்தி அல்லாத்தாலும் அது அல்லாத்தால சுத்தப்படுத்துவதற்காக வைத்திருக்கிறார். ஒன்று வரக்கூடிய வியாதிகள் நம்முடைய பாவங்களையும் சுத்தப்படுத்துது, அது மட்டும் இல்லாம நம்முடைய உடல் உள்ள பல விஷயங்களையும் சுத்தப்படுத்தக்கூடியதா இருக்கு. சின்ன காற்றில் தலைவலி வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு பேதியாச்சு, உடல் உள்ள சில கிருமிகளையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும், அந்த மாதிரி அது உனக்கு பெரிய சிரமம் தரக்கூடியதாக இல்லை, அது மிக லேசானதாக இருக்கும், அல்லாஹ் தஆலா பாவங்களை விட்டு தூய்மையாக தான் வச்சிருக்கிறான், இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நாடுவானேனா லேசானது என்று கூறினார். இது பெருமானார் சொல்லாலும் சொல்லக்கூடிய வியாதி விசாரிக்கக்கூடிய ஒரு முறை, புரிஞ்சுங்களா? உடனே அவரு சொன்னாரு, இவங்க லேசா காட்டாங்கன்னு அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க, எனக்கு பெரிய கஷ்டம், எனக்குள்ள கஷ்டம் அவங்களுக்குலாம் தெரியும். இப்போ காலலஹு லாபாச தஹூர்னு இன்ஷா அல்லாஹ் என்று அவரிடத்திலும் பெருமானார் சொன்னார்கள். காலா அந்த கிராமவாசி விவரம் இல்லாத மனிதர் சொன்னார், கல்லா அப்படிலாம் கிடையாது, பல் உம்மன் இது மிகப்பெரிய காய்ச்சல், தஃபூரு அலா ஷேஹின் கபீர், உம்மன் தஃபூர், இது கொதிக்கக்கூடிய காய்ச்சலாக இருக்கும், தஃபூர்னா கட்டி கொதிக்கிற மாதிரி கொதிக்கிறது, அலா ஷேஹின் கபீர், இந்த முதிய பருவத்தில் எனக்கு வந்து என்னை கொதிக்கக்கூடிய காய்ச்சல், சுசீருகுல் குபூர், கபரஸ்தானை கொண்டு போய் என்னை சேர்க்கக்கூடியதாக இருக்கும், அந்த ஷேக கபீரை கபரில் கொண்டு போய் சேர்க்கிற காய்ச்சல், இதை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லல, உனக்கு என்ன பற்றி தெரியும் எனக்கு வந்து கஷ்டம் அப்படிங்க அந்த மாதிரி சொல்கிறார். பெருமான சின்னதாக காமிச்சாங்க, அவர் பெருசாக சொல்கிறார், சொல்லும்போதே பாருங்கள் அவர் வந்து அது கவிதைத்துவமாக எதுகை மோனையோட தல்லா பல் உம்மன் தஃபூர் அலா ஷேஹின் கபீர் தசூருகுல் குபூர் துசீருகுல் குபூர், இது ஒரு மிகப்பெரிய கொதிக்கும் காய்ச்சல் முதியவனுக்கு வந்திருக்கிறது, கபரில் கொண்டு போய் அவனை சேர்ப்பதற்கு அப்படின்றார் அவர். கால நபிய சொல்லுதாரு சொல்லும் சொன்னா சரிப்பா அப்படின்னு அப்படி வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டான். அவ்வளோதான், அவரு தான் போயிருப்பா இருந்தாரு, வேற என்ன நடந்திருக்கும், பெருமானம் சொல்லாது துவா செய்யும் போது வந்து அதெல்லாம் எனக்கு வேணாண்டா என்ன அர்த்தம், புரிஞ்சுங்களா? அதனால பெரியவர்கள் சில வார்த்தைகளை சொன்னால் நம்முடைய கருத்துக்கள் முரணாக இருந்தாலும் ஆமோதிச்சுட்டு பேசாமல் போயிட வேண்டியதான், இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் தெரியும். இந்த வார்த்தைகள் வந்து வாங்கக்கூடாது, நல்ல வார்த்தைகள் தான் அவங்க வாயிலிருந்து வருவது போன்று நடந்து கொள்ள வேண்டும். அசூசல்லா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, நிறைய சம்பவம் அதிசயங்களை வருது. ஒரு சஹாபி வந்தாங்க, அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க, அவரும் கிராமவாசியாக அவங்க தான், என் பேர் வந்து ஹசன் அப்படிங்கிறார், ஹசன் இல்லை ஹசன் என்ன கவலை அப்படின்னு அர்த்தம், லா பல்லன் சஹல் பிளேஸ் சந்தோஷம் அப்படின்னு அடுத்தது பேரை மாற்றி வைக்கிறேன் பாருங்க அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னார். எங்கள் பாப்பா அம்மா எனக்கு வச்ச பேரை நான் மாற்றுற மாதிரிலாம் கிடையாது அப்படின்றார், சரி போயிருங்க அப்படின்னா. அந்த சஹாபியுடைய வழிவந்தவங்க சொல்கிறாங்க, பதினஞ்சுங்களா, எங்கள் குடும்பங்களில் கஷ்டம் கவலைகள் நீங்காது தலைமுறை தலைமுறைக்கு இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு, எங்கள் குடும்பங்கள் ஏற்பட்ட கவலைகள் கஷ்டங்கள் இன்ன வரைக்கும் எத்தனை தலைமுறை ஆகக்கூடிய எங்களை விட்டு நீங்களே, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக வேண்டிய அப்படின்னு சொல்ல பேச்ச கேட்கலன்னு சொன்னான். பெருமானா சொன்ன வந்து வார்த்தைகளை கொண்டு பேரை மட்டும் மாற்றல, அவருடைய தகுதியரையும் மாற்றுறாங்க, ஒரு வார்த்தையை மாற்றுறது அவங்க தகுதியரையும் மாற்றுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்களுடைய பேரை பெருமானம் பார்த்து மாற்றி விட்டுருக்கிறான். பெருமானுடைய அன்பு துணைவிமார்கள் ஜைனப் ரதி எல்லாம் நினைக்கிறேன், அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க, பேரை வந்து தலையமைச்சு ஆரம்பத்தில் பர்ரா அப்படின்னாங்க, பல் அந்த ஜைனப் ஜைனபில் மாற்றி வச்சாங்க. ஹசன் ரதி எல்லாம் கூட அலி ரதியெல்லாம் வந்து பிறந்த பிறந்தன்னா சஸ்ரா என்ன பேர் வச்சாங்க, கடின பாறை அப்படின்னு இருக்காங்க, பல் ஹசன் இல்லை இவங்க பேர் ஹசன் அப்படின்னு பெருமான் மாற்றி வச்சாங்க. அப்போ ரசூல் சல்லா செல்லம் வெறும் பேரை மட்டும் மாற்றவில்லை, அந்த பேரின் மூலமாக அவருடைய முழு தகுதியரையும் சேர்த்து மாற்றிடுறான்.
அது மாதிரி நிறைய சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பெயரை சூட்டியிருக்கிறார், நல்ல பெயரை சூட்டியிருக்கிறார். நல்ல பெயர்ல நல்ல நல்ல சீதைவித்தனமும் இருக்கு. அந்த பெயருடைய அசர் பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க போருக்கு கிளம்புனாங்க, முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், என் பேரு அந்த வெற்றி என்று அருந்து தரக்கூடிய வார்த்தைகளாம், சஹிலா இருந்திருக்கலாம், அல்லது பௌசா இருந்திருக்கலாம், அல்லது ஃபத்தஹா இருந்திருக்கலாம், ஏதோ வார்த்தையை சொன்னார். என் பேர் என்ன, உங்க பேர் முன்னாடி வந்து ஒருத்தர் போருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும், வந்தார், உன் பேர் என்னப்பான்னு கேட்டாங்க. என் பேர் வந்து சஹில், அந்த வார்த்தை என்னன்னு ஞாபகம் இல்லை. வெற்றி என்றும் பொருள் தரக்கூடியது, சந்தோஷம் என்று பொருள் தரக்கூடியது. உடனே பெருமான சொல்லாச்சும், அல்ஹம்துலில்லா, அல்லா எல்லா போரும் அல்லாவுக்கு, நம்ம காரியத்தில் லேசாக்கிதான் அப்படின்னு சொல்லி கிளம்பினா. இது நற்சகுணம் பார்க்கலாம், நல்ல சகுனம் நமக்கு இது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுல மார்க்கத்துக்கு அனுமதி இருக்கு. சொன்னீங்களா, ஒரு கல்யாணத்தை கூட்டு கிளம்புறீங்க, கிளம்புனா அப்பதான் நூறு மணியாரது வருது, அலமதுல்லா, அப்ப அல்லா சொல்லம் வர இந்த கல்யாணம் வரவும் அர்த்தம் பாவாப்பா. துர்ச்சகனம் பார்க்க அனுமதி இல்லை. காக்கர்கள்ட்ட துர்ச்சகனம் இருக்கு. இப்ப இங்க கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க, பூனை குறுக்கால போயிருச்சுங்களேன், அல்லது ஏதாவது ஒரு பொண்ணை பார்க்க கிளம்புறாங்க, குறுக்கால வந்து கண்ணாடி குக்கில வந்து உடஞ்சிருச்சு, அல்லது பள்ளி கத்திருச்சு, அது யாராவது ஒத்த தும்மல் போட்டாங்க, நிப்பாட்டிடுவாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, தாலி கட்டுற நேரத்துல எல்லாம் மூக்கு மூச்சுலாம் அடைக்கணும். தாலி கையில மாப்பிள்ளை கையில எடுத்ததோ ஒருத்தவங்க தும்மல் போட்டோன்னு வச்சுங்களேன், அதோட தாலி கட்ட நிப்பாட்டிக்கணும். ஐயா என்ன வேண்டாம் தும்மல் போட்டோன்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு வெளியே தள்ளி விட்டு, அதுக்கு ஒரு தனி முன்னூறு முகூர்த்தம் தான், அந்த முகூர்த்தத்தில் முடிக்கூடாது. அந்த டைம் பாஸ் ஆயிருச்சான், அந்த நல்ல டைம், நல்ல நேரம் போயிருச்சான். நல்ல நேரத்தில் முடிச்ச நல்லா இருப்பாங்கன்னா இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கும். எத்தனை பேர் கோர்ட்டில் நிற்கிறானுயா, எல்லாம் நல்ல நேரம் பார்த்து முடிச்சுக்கணும்தான். அப்போ அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா வந்து எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நீ அவனுக்கு பயந்து தப்பவா செய்து வாழ்க்கை நடத்துவாயா, நான் அவன் உத்தரவுக்கு மீறி உன் செயல்கள் சொற்கள் இருக்குமானால் அது எல்லா நேரமும் கெட்ட நேரம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம்ங்களா. இப்போ அவர் வந்து இப்போ அந்த மாதிரி நீங்க போகும்போது கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சு துர்ச்சகனமான ஒரு செய்தி நடந்துச்சு, அது போனீங்க முன்னாடி பார்த்தா ஒரு பூனை அடிபட்டு செத்து போச்சு, அது குறுக்கால ஏதாவது ஓடிடுச்சு, ஏதாவது நடந்து போச்சு. சரி, அப்படி நம்ம இஸ்லாத்துல வந்து நற்சகுனம் பார்க்கலாம், துர்ச்சகனம் பார்க்க கூடாது. காபிர்கள்ல வந்து போகும்போது கண்ணாடி உடஞ்சு கீழே விழுந்துருச்சு, அது துர்ச்சகம். பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு பொண்ணு வீட்டு வந்துருக்குறாங்க, மாம்பிடுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கே வந்துட்டாங்க, கை தவறி தாயா கீழே கொட்டி போச்சு. ஆஹா, இந்த பொண்ணு வாழ்க்கை கவுந்துரும், இந்த பொண்ணு வாழ்க்கை சரி இருக்காதுன்ட்டு சரி சரிங்க அப்படின்னு அப்புறம் அப்படி செஞ்சு வெளியே போயிருவாங்க. சரி, வர்ற வழியில அவங்க வண்டி ஏதாவது ஒரு பூனை நாய் மோதிருச்சு, வண்டிக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு, இங்கே இன்னொரு வண்டி தகராகி கண்ணாடி உடஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், லோ லோ கண்ணாடி உடஞ்சு போச்சா, அவங்களுக்கு காசுகள் பழக்கம் இது. பதுநசீபா இஸ்லாமியர்கள்ட்டையும் அந்த துர்ச்சகனம் பார்க்கக்கூடிய பழக்கம் பல பேர்கிட்ட வந்துருச்சு. பள்ளி கட்டுறது, பள்ளியுடைய பலன்களே புக்கில் எடுத்துருக்கான் பார்த்துருங்களா, காக்கர்கள் பள்ளி கீழே உண்டா, அது ஒரு அல்லாடு பொருட்கள், அல்லாடு படைப்பில் ஒரு பொருள், அது அது வந்து தலையில் உண்டா என்ன, கீழே விடும்போது யார் கையிலேயே உண்டா, கையில் விழுந்தா அவன் காசு வரும், தலையில் விழுந்தா செத்து போயிடுவான், காலில் விழுந்தா வியாதி வரும் அப்படின்னு தனியாக ஒரு ஒரு பட்டியலே கொடுத்துருக்காங்க. சரிமா, காலன்ற மாதிரி அது வந்து பள்ளி பலன்கள், பள்ளி விரிந்த பலன்கள். இந்த மாதிரியாக அவர்களுடைய மூளை அல்லாஹால அந்த மாதிரி ஆக்கி வச்சாங்கங்களேன், ஜாகிலியாவுடைய பழக்கங்கள் அதெல்லாம். சரி, இஸ்லாத்தில் நற்சகனம் பார்க்கலாம்னு சொன்னேன். பெருமான போர் கிளம்பினோருக்கு வந்தார், உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. உடனே அவர் வந்து சொன்னார், சஹலா என்னோ பேர் சொன்னார், வெற்றி அந்த அர்த்தம் உடைய நம்ம போர்ல எல்லாம் வெற்றி கொடுத்தாம்பா கொடுப்பாம்பான்னு சொன்னாங்க. துர்ச்சகனம் கிடையாது சொல்றோம் இல்லையா, சொன்னாங்க சொல்லாங்க. அப்படி யாராவது நீங்க ஒரு வேலை கிளம்புறீங்க, துர்ச்சகனமான ஒன்று நிகழ்ந்து விட்டது, எதை மற்ற மக்கள் துர்ச்சகனமா கருதுறாங்களோ அந்த மாதிரி ஒரு செயல் நிகழ்ந்து விட்டது என்றால் மனசுல ஆஹா இதனால எதுவும் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி கவலை வந்துச்சுன்னா உடனே பெருமாள் சொன்னாங்க, அல்லாஹும்ம லா ஃபைர இல்லா ஃபைரு வலா ஃபைர இல்லா ஃபைரு வலா இலா ஃபைரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க, அந்த காரியம் செய்யுங்கன்றாங்க சொல்லுதாங்க. எப்படி, அல்லாஹும்ம லா ஃபைர இல்லா ஃபைரு, உன் சகுனத்தை தவிர வேற சகுனம் கிடையாது, வலா ஹைர இல்லா ஹைரு, நன்மை என்பது உன் நன்மையை தவிர நீ கொடுப்பதை தவிர வேறு யார் நன்மை செய்ய முடியாது, வலா இலாஹ ஹைரு, உன்னை என்று வேறு இலாக இல்லை, சேவையை பூர்த்தி செய்யக்கூடிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற இந்த துவா ஓதிட்டு நீங்க கிளம்பிடணும். உடனே போங்க, அந்த அல்லா அந்த காரியத்தை வெற்றியாக வெற்றிகரமா அல்லாத்துல ஆக்கி வைப்பான்ட்டாங்க. அதே மாதிரி நற்காரியங்கள் இருக்கு, நல்ல காரியம் செய்யறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு டைமு நேரம் நல்ல அதெல்லாம் குறிக்க கூடாது, அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. செய்ய நல்ல காரியம் இருக்கும்போது உதாரணமாக ஒரு பாடம் ஆரம்பிக்கிறீங்க, குரான் ஓதுறீங்க,
போன முதல் இருந்து எப்படி ஆரம்பிக்கும், போன முதல் இருந்து வர்ற வெள்ளிக்கிழமை நல்லா அன்னையில ஆரம்பிக்கும் அப்படி கிடையாது, இன்னையிலே ஆரம்பிச்சிடணும். 250 செலவாத்து ஓதுன்னு சேர்த்து சொல்றாங்க, இன்னைக்கு ஆரம்பிக்கலாம், வர்ற பெருநாளிலிருந்து ஆரம்பிச்சிடலாம், நல்ல நல்ல பட்டு அப்படியா? அது நல்ல காரியங்களை தகுனமோ நேரமோ பார்க்க அனுமதி இல்லை. சில சூபியாக்கள்ல இன்னும் சில புகாக்கள்ல சில பெரியவங்க அனுபவ ரீதியா சொல்றாங்க, வீடு கட்டுற வேலைகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க, பெருமான சிலத்துல நீண்ட பிரயாணங்கள்லாம் வியாழக்கிழமை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இல்மு பாடம் கற்கக்கூடிய இந்த மாதிரி இல்மு சம்பந்தமா இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குன்னு சொன்னா அது வந்து இதாக ஆரம்பிக்கிறோம், மறுத்து ஆரம்பிக்கிறோம், புதன்கிழமை ஆரம்பிங்க. மாமின் அமரின் புதிய எவ்வளில் அருபியாய் இல்லா ஒக்கத்தம்ம அதிச ஐஃபான அதிசா இருந்தாலும் அசல்ல சனது இருக்கு அதுக்கு. அதாவது எந்த ஒரு நல்ல காரியம் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த காரியம் நல்லதாக நிறைவு பெறும் அப்படின்னு. அதே அழிஞ்சவை அதனால அந்த மாதிரி நல்ல காரியங்கள் நல்ல நேரங்கள் ஆரம்பிச்சு அந்த பெருமாசம் வெள்ளிக்கிழமையில் நிக்காக வச்சுக்கோங்க அப்படின்னா. ஆனால் இங்கே எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்க, ஏன்னா நமக்கு பெருநாள் என்று நம்முடைய நம்முடைய பெருநாள் நமக்கு சிறப்பான நாள் எதுங்க? முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் சிறப்பான வெகுமதி நன்கொடையான நாள் எதுங்க? வெள்ளிக்கிழமை. அதனால உங்களுடைய நிக்காகளை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வையுங்கள், பள்ளிவாசல்களில் வையுங்க. அதனால அந்த காலத்துல நிக்கா செய்யக்கூடிய முறை என்னன்னா, ஜும்மா அன்றைக்கு என்ன பள்ளி வராங்கல்ல, ஜும்மா தொழுது முடிச்சுன்னா நிக்கா நடக்கும். விருந்து அவங்க வீடுகளில் போய் வந்து சொந்தப்பாரங்க போய் சாப்பிடுவாங்க, எல்லாரும் விருந்துக்கு வர மாட்டாங்க. கல்யாணம் ஜும்மாவில் வச்சு அந்த மாதிரி எல்லோருக்கும் ஊருக்கே அறிவிப்பது போன்று இதுதான் அந்த காலத்து நடைமுறையா இருந்துச்சு. எப்போ இங்கிலீஷ்காரன் இந்த நாட்டுக்கு வந்து அவன் கிறிஸ்துவர்கள் அவருக்கு கிறிஸ்துவருடைய புனித நாளுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு தான் அவன் சர்ச்சில் எல்லாம் வந்து திரள் வரும். அதனால அன்னைக்கு லீவ் விட்டான். அது வரைக்கும் வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய ஆட்சி 800 இஸ்லாம் இந்தியா இருந்தபோது வெள்ளிக்கிழமை தான் லீவு நாள், எல்லாரும் தொழுகைக்கு கிளம்புவதற்காக வேண்டி எல்லா வேலைகளுக்கும் லீவு நாள் விடுமுறை நாளாக வெள்ளிக்கிழமை இருந்துச்சு. இப்போ இவன் தான் அந்த நாளை வந்து கிறிஸ்துவன் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளாக ஆக்கினான். ஞாயிற்றுக்கிழமையை வந்து அவர்கள் புனித நாளாக கருதி அன்றைய லீவ் ஆச்சாங்க. இன்னைக்கு முஸ்லீம்களுக்கும் என்ன ஏற்பட்டுருச்சு, வெள்ளிக்கிழமையே எல்லா நிக்காவர்களும் நிப்பாட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை நிக்காக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன இவங்கன்னு சொல்றாங்க, காரணம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் என் பையனுக்கு லீவு, அவங்க எல்லா காலேஜும் லீவு, எல்லா ஸ்கூலும் லீவு, ஆஃபீஸ்ல அப்போ நிறைய பேர் வருவாங்க, சொந்த பண்ணலாம் நீங்க வருவாங்க. வெள்ளிக்கிழமை வச்சா எல்லாரும் லீவு போட்டுல வரணும், ஸ்கூலில் இப்போ லீவு தர மாட்டாங்க, பையன் வந்து மெட்ரிகுலேஷன் படிக்கிறாரு, அவர் வந்து காலேஜில் படிக்கிறாரு, லீவு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் காரணம் வச்சுக்கிட்டு எல்லாருமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நிக்க வைக்கிறாங்க. அதுலயும் கொடுமையிலும் கொடுமை என்னன்னு கேட்டா, நீங்க ஒருத்தர் போன் போறாரு, கல்யாணம் 1 தாமதமா வச்சுட்டாங்களாம், நிச்சயம் பண்ணி ஏங்க 1 கழிச்சு வைக்கிறீங்கன்னா மண்டபம் கிடைக்கல, அந்த மண்டபம் ஏங்க, அந்த மண்டபம் ஏன் கிடைக்கல, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா 1 புக்கிங் இருக்குது, பெரிய மண்டபம் அது. சரி ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாள் எப்ப வேணும் வைக்கலாம், அடுத்த வாரம் கூட கல்யாணம் வைக்கலாம், வைக்க வேண்டியதுன்னா ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கல்யாணத்தை 1 தள்ளி போட்டிருக்கலாம். என்ன கொடுமை பெற முஸ்லிம்கள் மூலம் நடக்குது அது மாதிரி, எல்லாருமே இப்போ ஞாயிற்றுக்கிழமை கிழமை வைக்கிறாங்க. என்ன காரணம், பெருமானா சொன்னது சார் வெள்ளிக்கிழமை வைங்கன்னு சொன்னாங்க, அது பள்ளிக்கூட லீவு, ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு, பிள்ளைகளுக்கு லீவு, பொம்பளை பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடம் படிச்சிருக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு அதெல்லாம் மார்க்க சொல்லி உங்களால் வெள்ளிக்கிழமை வைங்க பை, பறக்கத்தான நாள் பை, அழிஞ்சுங்களா எல்லாருக்குள்ள வெள்ளிக்கிழமை வைங்க சொல்லி தான் சொன்னான். அழிஞ்சுங்களா அல்லது வியாழக்கிழமை வைக்கலாம். இப்போ நம்மளுடைய என்னென்னக்கா அதோட பதில கொண்டு வியாழக்கிழமை தான் நடந்துச்சு அழிஞ்சுங்களா, வியாழக்கிழமை நிக்காக வைக்கிறோம், வெள்ளிக்கிழமை இரவு கணவன் மனைவி சேரக்கூடிய நாட்களாக வெள்ளிக்கிழமை இரவு இருக்குன்னா சில பெரியவங்க சொல்றாங்க வியாழக்கிழமை நிக்காக வைக்கலாம் அப்படி, வெள்ளிக்கிழமை வைக்க முடியுது. அடுத்து அதுக்கடுத்து சிறந்த நாள் என்ன சொல்றாங்க, வியாழக்கிழமை அழிஞ்சுங்களா, அந்த இரவு வெள்ளிக்கிழமை இரவு புனிதமான நாளாக இருக்குது நமக்கு, வெள்ளிக்கிழமை மகரிபோடையே புனித நாள் ஆரம்பிச்சிருது இல்லையா அப்படின்னு சில பெரியவங்க எழுதுறாங்க. நம்ம எதேச்சியா நம்ம கல்யாணம் வியாழக்கிழமை வச்சு மத்தலாம் நமக்கு தெரியாது, எதேச்சியா நமக்கு வியாழக்கிழமை நம்ம கல்யாணம் வச்சிருந்தாங்க. அதனால நம்ம இஸ்லாத்துல நல்ல நாட்கள் நல்ல நேரம் ராகு கேது அழிஞ்சுங்களா அது பாக்குறது சனீஸ்வரம் அப்படின்னு அதெல்லாம் அவனுக்கு கிடையாது அழிஞ்சுங்களா. ஒருத்தர் போன் போட்டாரு, அவர் வந்து சீர்காழின்னு நினைக்கிறேன், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவங்க எங்க தங்கச்சி கல்யாணம் அதுல சொல்லுங்க என்ன செய்வது, அம்மா வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுவான், அதுல நல்ல நேரம் எது கெட்ட நேரம் எது எந்த நேரம் எந்த நாள் நகசு எது செய்ய நேரம் எது வந்து ராகு காலம் இருக்குதா கேது இருக்கா அதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல நேரமா அவங்களை சொல்ல சொல்லி சொல்றாங்க அப்படின்றாரு. அவரு அவரு வந்து சொற்காரு முடியுது, அவங்க அம்மாலாம் யாரும் முடியுது இப்படின்னு சொன்னாங்க. அப்ப சரிங்க அப்ப ஒன்று செய்யுங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பத்திரிக்கை கொஞ்சம் வித்தியாசமா போடணும் எப்படி அப்படின்னு கேட்டார். சுபயோக சுப வருடம் இது என்ன காலம் அது ராகு காலம் இல்லாம யமகண்டம் இல்லாம ஒரு நல்ல நேரமா குறிச்சு இது சுப முகூர்த்தத்திலே அந்த மாதிரி நிறைய அவங்க சொல்லுவாங்க. என்னமோ இந்த மாதிரி வரிசையா வரும் அவங்களுக்கு விஜய சமயம் நம்ம போட்டதெல்லாம் சுப முகூர்த்தத்திலே
கல்யாணத்தை பழனி முருகன் கோயில் நடைபெறும் அப்படின்னு போத்திரிக்கை போட்டுருங்க அப்படின்னு என்ன சுற்றி சொல்லுங்க நீங்க அப்படின்றாரு. அப்படி இல்லைன்னா முழு இந்த மாதிரி சுபயோக சுபதானத்திலே நல்ல காலம் பார்த்து காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்கு உள்ள நல்ல நேரத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதியில் அந்த கோவில் திருமணம் நடைபெறும் போடுறோம். என்ன சுற்றி சொல்றீங்க? சரி மாற்றி சொல்லவா, நிறைய வரிசைய கோவில் இருக்கு, திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் நடைபெறும் அப்படி சொல்லு. ஐயோ இப்படி சொல்லுங்க அப்படின்னு அப்படின்னா பின்னா இஸ்லாத்துல பிறந்துட்டு என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம் என்னது, சாவு காலம் கேது காலம் என்னது, அது கேடு காலமா உனக்கு, அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. இந்த நேரமும் நல்ல நேரங்கள் தான். இல்லாத்துல சொன்னா காலத்தை குறை சொன்னால் அது என்ன குறை சொன்னதுங்கிறான். எந்த ஒரு காலத்தையும் இந்த காலம் கெட்ட காலம், சில பேர் செவ்வாய்க்கிழமை கெட்ட காலம் அன்னைக்கு நல்ல காரியம் செய்யக்கூடாது. ஆதமுடைய மனதை வருத்தப்படுத்துகிறான். இசுபு தஹர் காலத்தை போய் திட்டுகிறான், அது கெட்ட காலங்கிறான். வனத்தஹர் நான் தான் காலமாக இருக்கிறேன் தானா, காலமும் நான் தான். வனத்தஹர் நான் தான் காலம் காலமாக இருக்கிறேன் வயசுல வருதுதான். அதனால நீங்க செவ்வாய்க்கிழமை குறை சொன்னா அல்லாஹ் குறை சொன்ன மாதிரி, நேரத்தை குறை சொன்னா இந்த நேரம் கெட்ட நேரம்னு சொன்னா அல்லாஹ் குறை சொன்ன மாதிரி. பெருமானா செல்லாத்தையும் எந்த நேரங்களை உவந்திருக்கிறார்களோ அந்த நேரங்களில் சந்தோஷமா செய்யலாம், தப்பு இல்லை, தாராளமா செய்யலாம். அதுக்காக காலங்களை பிற்படுத்தி வைக்கலாம். வெள்ளிக்கிழமை பெருமானா உவந்திருக்கிறார்கள், சந்தோஷமா வெள்ளிக்கிழமை வைங்க, பிரியப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு. நற்காறு நல்ல காலங்களை சில நேரம்ல பார்க்கலாம். இதுக்கு எட்ட நேரம் ஒதுக்கொரு சாத்துல அனுமதி கிடையாது. அது என்னை வருத்தப்படுத்துறான்டா அல்லாஹ் சாப்பிடல. நைபு ஜமானனா, நம் காலத்தை போய் நம் குறை சொல்கிறோம். ஷாபிபன் சொல்றாங்க, ஒல்லைபு பீனா, குறையோ நம்மில் தான் இருக்கிறது. ரொம்ப காலம் கெட்டு போச்சுங்க, இதுதான் கெட்டு போயிட்டேன். நம்முடைய இந்த காலத்திலே குறை என்பது நம்மளை தவிர பெரிய குறை ஒண்ணு இல்லை. நீ இருக்கிறே அதான் சீபத்தே ஊருக்கு நீ சொல்றாங்க பை. ஒமாபி ஜமானினா ஐபுன் சிவானா, நம்மளை விட பெரிய ஐபு குறை உலகத்துல எதுவும் இல்லை. நீ தான் குறை, உன்னை மாத்திக்க உலகமே மாறிப்போ. காலங்கள் மாறிடு. காலங்களை வைத்து மனிதர்கள் இல்ல, மனிதர்களை வைத்து தான் காலங்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் காலங்களிலே பொற்காலம். அதற்கடுத்து சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், அதற்கடுத்து தாபீன்கள் வாழ்ந்த காலம். ஹைருல் குருனி ஃபர்னி சும்மல்லதீன் யரூனஹும் சும்மல்லதீன் யரூனஹும் சொன்னாங்கன்னு சொல்லலாம் சொன்னோம். அப்ப காலங்கள் பொற்காலம் என்பது அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை கவனித்து தான். காலத்தை வைத்து மனிதர்கள் இல்ல, மனிதர்களை வைத்து தான் காலங்கள் இருக்கு. தெரியவாங்க வை. அப்ப எது சொன்ன வந்து அவர் இந்த மாதிரி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே அவரை வந்து இது சரியில்லைன்னு பெருமானா சொன்ன வார்த்தையை மறுத்து பேசுறதுனால அவருக்கு தான் அது ஆபத்தாக ஆனது. பொக்கால நபி சொல்லாது பெருமான சொன்னாங்க, அப்ப நாம் இதன் அப்படியே இருந்தா அப்படி நடந்து போட்டோம். ரவாஹுல் புகாரி, இப்ப நாம் இதன் அப்படியே இருந்தா நல்லது பாப்போ, பண்ணி சொன்ன மாதிரி நடந்து போட்டோம் அப்படின்ட்டா. ரவாஹுல் புகாரி, புகாரி சொல்லி கிடையாது.